அதுக்கு உங்க பேர் சொல்லுங்க. உலகு சார். உலகு 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 உலகம்மாள். உலகம்மா சுருக்கி உலகு வச்சிருக்கீங்க. எனக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா? உலகு கிடைச்சு. சைஸ் அப்படி இருக்கறனால ஒரு வேளை அது அப்படி அதெல்லாம் சொல்லவே கூடாது. எங்க நீங்க இப்ப நான் ஒண்ணு குறைஞ்ச சைஸ்ல இருக்கேன். உங்களை விட நான் தான் பெருசா இருக்கேன். ஆமா என்ன பண்றீங்க நீங்க? நீதித்துறை ஆர்த்தி 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 என்ன சொல்லி ஆர்த்தின்னு சொல்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து தலைமை ஆசிரியையா இருக்கேன். தலைமை ஆசிரியர். ஏய் ஆசிரியர் கை தட்டுங்க தயவுசெய்து. ஒரு காலத்துல நம்ம நாடு வந்து வளர்ந்து அப்படி பெரிய ஆளா வர போய் உங்களுக்குலாம் உங்க வேலைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரியா? நன்றி நன்றி. ஆமா உங்க வீட்ல யாரு? அவர் பயிற்சியாளரா இருக்காரு. அவர் பயிற்சி சண்டை பயிற்சியாளரா? இல்ல சார். என்ன பயிற்சி? செல்ஃப் டெவலப்மென்ட் மெமரி மேஜிக் அந்த மாதிரி வந்து மெமரி மேஜிக் மெமரி மேஜிக் அந்த மாதிரி ட்ரைனரா இருக்காரு. அது ட்ரைனரா இருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கொடுங்க. உங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா? ஆகா நான் ஆளோட எல்லாம் நிறுத்திட்டேன். ஒரே ஒரு ஆள் ஆண்கள் வாங்கலை. ஒரே ஒரு ஆள் வாங்க பிளீஸ். சீக்கிரம் வாங்க நான் பேசிட்டு இருக்கேன். ஆ உங்க பேர் சொல்லுங்க. சுகன்யா. சுகன்யா என்ன பண்றீங்க? டீச்சரா இருக்கேன். நீங்க ஆசிரியரா? அருமை. உங்க வீட்டுல இருந்து யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் அவர் என்ன பண்றாரு? அவங்க ICDS டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ICDS டிபார்ட்மெண்ட். ICDL குழந்தை வளர்ச்சி திட்டம். குழந்தை வளர்க்கறதா? குழந்தை வளர்ச்சி திட்டம். குழந்தையோட வளர்ச்சி திட்டம். ஆமா சார். அவங்க குளுக்கோஸ் ஆலிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்ச்சி வளர்ச்சி அடைய விடுவாங்க. ஆமா சார். அந்த மருமக அருமையான வேலை அது. இங்க கொடுங்க. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. ஜெயா. ஜெயா. எதுக்கே போட்டு எந்த பேர் வச்சுக்கிட்டு ரெண்டே இருக்கேன். ஜெயா. என்ன? ஆமா நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க உள்ள போய் வெகுதி அள்ளி நல்லா பிராதி தட்டிட்டு வரணும். எத்தனை போட்டு வருங்க லைவா இருக்கு. ஆமா சரி உங்க வீட்டுக்கார பேர் என்ன? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் என்ன பண்றாங்க? டெப்டி பிடிஓ. டெப்டி பிடிஓ. அருமை கொடுத்துருங்க. தம்பியா? தம்பி என்ன பண்றீங்க? பென்சில் அங்க படிக்கிறேன். ஓ அங்க இருந்து வந்து ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன படிக்கிற? பென்சில் அங்க படிக்கிறேன். ஏய் பலவடிந்து பாரா. என்ன படிக்கிற? என்ன படிக்கிறனா? என்ன படிக்கிறேன்னு கேட்க. பத்தாம் வகுப்பு. அப்படி சொல்லு. என்ன பண்றீங்க? மின்வாரியத்துல வந்து தொழில்நுட்ப உதவியாளரா இருக்கேன். என்னங்க என்ன ஒரு தமிழ் பாருங்க, கை தட்டுங்க அவருக்கு. அங்க வருங்க. थैंक यू. உங்க பேர் என்ன? இளங்கோவன் சார். இளங்கோவன் என்ன பண்றீங்க? மக்கள் பிரதிநிதியா இருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி மன்ற தலைவரா நீங்க? கரெக்டா. அப்ப மக்களுடைய உதவியோட ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு. வாழ்த்துக்கள். அங்க கொடுத்துங்க. உங்க பேர் என்ன? ஜெயபிரகாஷ். என்ன பண்றீங்க? ஊர வளர்ச்சி திட்டல பணி பண்ணுங்க. எல்லாம் நீங்க அரசு வரதான். சரி அங்க கொடுங்க. உங்க பேர் என்ன? அன்பரசன். அன்பரசன். எதிர்பார்த்த ஒரு ஆள் இவர்தான். நானும் அவரோட எதிர்பார்த்தாலும் இவர்தான்.
கட்டியர் தொழிலாளி இருக்கேன் சார். அண்ணே கட்டியர் தொழிலாளி, பெயிண்டிங் கான்ட்ராக்டர். பெயிண்டிங் கான்ட்ராக்டர், அப்படி தமிழ்ல சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. குமார். குமார், சரிண்ணே. உங்க வீட்டு உங்க வீட்டு வீட்டம்மா பேருண்ணே? லிவோரியா. யாரு? லிவோரியா. 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 இங்க காண நான் அங்க போறா, ஒரே சத்தம் போடுது, ஊழ விட்டு கிடக்கு. இப்ப சொல்லுங்க, நான் உங்க ஓய் பேருண்ணே. லிவோரியா. புரியல, மெதுவா சொல்ல சொல்லுமா? நான் போய் மெதுவா சொல்லுவேன். லிவோரியா. இது ஏதோ உடம்புக்கு செல்லன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? லிமோனியா அம்மா அப்படின்ற பேர். லிமோனியாவா? எப்படி அழகான பேர் வாங்கினேன். நீங்க வந்து பெயிண்டிங் கண்டுட்டா, உங்களுக்கு பிடித்த ஹீரோ யாருண்ணே? ஒரு பிடித்த ஹீரோ யார்? நடிகர் வாங்குது. பிடித்த ஹீரோ உங்க மனைவி தானே? பிடிக்கும் போட்டி இருக்கு. இதுவரை நல்லாதான் இருந்தேன். உன்னை பார்த்தாலே கை காலெல்லாம் கிண்டு 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 ஆடு. அதுக்கு என்ன செய்யும்? பாட்டு பாயிதான் வருது. சரி, ஒரு வரி பாட்டாலே ஓகே தானே? வாங்க அங்கே கொடுங்க தம்பி. ஆமாம், ரைட்டு. அங்கே நிற்கிறா அண்ணே. நீ உங்களுக்கு பிடித்த ஹீரோ தானே? விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். விஜய், கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப மனிதனை ஏறந்ததுனால ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை பிடிக்காதால யார் இருக்கா பார்த்தீங்களா? சென்னையில் பாதி கட்டணம் மாதிரி மக்கள் வந்து அவரை அவளையும் பிடிச்சாங்க. ரைட்டே, உங்கள் பிடித்த சினிமா பாட்டு வந்து ரெண்டு ரொம்ப சட்டம் பாருங்க, சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆ, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே, பழனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே. போதே, கை கட்டிடுங்க, கை கட்டிடுங்க. தருமை கூடுவேன். தம்பி, உனக்கு பிடிச்ச வீரர்? தலை. தலை தலை ஏன் கை காலெலாம் பிடிக்காது அவருக்கு? தலை மட்டும்தான் எனக்கு பிடிக்கின்ற. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, உனக்கு பிடித்த சினிமா பாட்டில் ஒரு ரெண்டு வரி மட்டும் பாருமா. பாருந்து அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஒன்று பத்தாவது போடி பாட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். பாட்டெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, பாடணும். சரியா? ரெண்டு வரி தான். இந்த மாதிரி ரெண்டே வரி பாட தெரியாது சத்தியம். தலை படத்துலேயே பாடுற. ஆ, எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுக்குமா உங்க தம்பி? என்ன பாட்டு? ஆளு மாட்டு ஆளுமாவா? ஆ, பாடுறா தம்பி. கடைசி வரைக்கும் இந்த பாட்டு விளக்கம் சொல்றவங்களுக்கு ரெண்டு முடிவு தான் தரலாம். யாருக்கா தெரியுமா? ஆளுமா என்ன, டோலுமா என்ன, ஐசா ரகடி மாலுமா? அடுத்த வரி அந்த பாட்டு நீ பாடி நிறைய கணக்கில் எடுத்துக்கிட்டோம். சரியா? அண்ணன் உங்களுக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த். சூப்பர் சார். ஆமா, உங்களுக்கு பிடித்த சினிமா பாட்டு ரெண்டு வரி. ரெண்டு வரி தான் அதிகமா பரவல். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, வானத்துக்கு மேல ஏறதுக்கு வழி இல்லை, அதனால நீ கீழே இறங்கி வந்துரு. அந்த கவிஞர் என்ன எழுதி போறேன்? நல்ல பாட்டேன். என் பேரு படையோ படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இள சிங்க படையப்பா, படையப்பா, படையப்பா. அங்க
அருமை. நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பிரகாஷ்ராஜ் சார். பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு சம்பந்தம் இல்லை. அல்ல அப்புறம் பாட்டு கேட்க மாட்டேனே. இன்னைக்கு எந்த படத்துல இருந்தா ரெண்டு வரையும் நீங்க பாடிதான் ஆகணும். பாருங்க பிரகாஷ்ராஜ் உண்மையில நல்ல அற்புதமான நடிகர். ரஜினிக்கு போனால் போகட்டும் போனா பூமி நிலையை வாழ்வதான். யாரா யாரு எல்லாம் ஒரு நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். சரி நல்ல விஷயம் சொன்னேன். இந்த ஆண்கள் அன்னைக்கு கைத்தட்டின் போராட்டி. உங்களுக்கு பிடிச்ச கேர் வருமா? விஜய் சார். விஜய் விஜயகாந்த விஜய் விஜய் நம்ம ஒரு தளபதி. என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து ஒரு ரெண்டு வரி மட்டும் பாருங்க. கரு கரு கருப்பாயி எப்படி நீ பார்த்து கிண்டல் பண்றீங்களோ கரு கரு கருப்பாடா. சரி ரெண்டு ஒரு வழி பாடினாலே ஓகே தான். அருமைதான் ரைட்டு. உங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? ஜெயா மேடம் சார். அண்ணாச்சி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு அண்ணாச்சி தான் பிடிக்கும். முடியா நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து ரெண்டு வழி பாருங்க. நாங்க புதுசா கெட்டிக்கிட்டது அருமையான பாட்டு கைத்தட்டுங்க எல்லாம். டீச்சர் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து ரெண்டு வரி மட்டும் பாருங்க. இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு மாசம் மாசம் இல்ல. அப்புறம் கூறப்படுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய் தான். ஆமா நிறைய பேர் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. என்ன ஆனா ஜெயா மேடம் தான் என்ன பிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் கூறுவாங்க சொல்லியிருக்காரு. கஷ்டங்கள்லாம் வந்து பறந்து போயிடும். எந்த ஒரு இதா இருந்தாலுமே வந்து ஃப்ரீயா மெயின் காமெடி பண்றலையா? அப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்காம போகும்? ஆமா சரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து ரெண்டு பேருக்கு கண்டிப்பா பாடணுமா? கண்டிப்பா பாடும். அவங்களோட முடிஞ்சது அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி வருவேன். அங்கதான் போட்டிய ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து ரெண்டு வரி. ஒவ்வொரு பூக்களுமே என்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு கஷ்டப்பட்டு கூடியிருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இல்லையா நல்லா பாருங்க. இங்க நல்லா பாருங்க. நீங்க அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பெண்ணாக பிறந்திருந்தால் இதே வாய்ஸ்தான் படுவார். அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு. பெண்கள் அணிக்கும் நீங்க ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாம். அருமை அருமை. இப்ப நம்ம உங்க பேர் நினைக்கிறீங்க? உலகு. உலகு அவர் அண்ணன் நம்ம குமாரண்ண. எல்லாருமே உங்களுக்கு பிடித்த பாடல இருந்து ரெண்டு வரி பாடணும்னா டக்கு டக்குன்னு ஒரு வரியாவது பாடிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துல இருந்து ரெண்டு ரெண்டு வரி பாடுறாங்க. சரியா? என்னாச்சு ஒண்ணு சிம்பிள் சிம்பிள் தானே. இந்த முதல்ல கூட பாடிட்டு நினைக்கிறீங்க இல்லையா? காலையில 10 மணிக்கு படிப்பாங்க தமிழ் தாய் வாழ்த்து. ஆமா அது ரெண்டு வழி தான். நிறைய பேர் நம்ம முழுசா பாடுறோம். எல்லாருமே இப்படிதான் ரெண்டு வழி தான் பாடுவோம். சரியா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் முனைவோம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேளில் ஒழுகும் அழகு சீராறும் பதனம் என திகழ் பரத கண்ட மிதில் ரெண்டு வழி பாருங்க. நீங்க முதலிருந்தே நீராறும்
நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டன் அருமை அருமை ஆசிரியர் அழகப்படுவாங்க நீங்க முதலே நீராறும் கடலுடுத்த நிலமடங்க கெழிலொழுகும் சீராறும் வதனமெனத்துகள் பரத கண்டமிதில் நீங்க பாருங்க யாரும் கடலுடுத்த கடன் கொடுத்தாங்க இல்ல அவங்க பாடினாங்களா அதே மாதிரி சேக கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பயப்படாம பாருங்க நீராறும் கடல் நான் எடுத்துட்டுமா நீ வாங்க மைக்க பிடிங்க வாங்க ஜெயம்மாள் என்ன பிடிச்சிருக்கு வேற சொல்லிருக்கீங்க உங்களை நான் தோக்க விட்டுருவான் என்ன போக்கடிங்க நீராறும் கடலுடுத்த இளமடந்தை கிளியொழுகும் சீராறும் பதனமன திரபரும் கண்டமிதில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் மற்றபடி ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் பிரச்சனை இல்ல நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலுழுகும் சீராறும் வதனமன திகழ் பரத கண்டிப்பா அதே ரெண்டு பேரும் பாடிட்டு இறங்கி ஓடிடலாம் இது யாரும் நல்ல நீங்களும் பாடிக்கல நீங்க போய் அவங்க நல்ல ஒரு பெரிய கேட்டாங்க நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ் பரந்த கண்டமதில் தெக்கனமும் அது நீராறும் கடலுடுத்த நிலமடந்த தெளிலொழுகும் சீரா நீராறும் நீராறும் கடலுடுத்த நிலமணந்த தெளிவொழுகும் நீ சரியா தப்பா தப்பா இந்த தப்புன்னு சொல்றாங்களா முதல்ல பாடி கேட்டவங்களுக்கு அது என்ன எப்படி தப்புன்னு சொல்றாங்க பாருமா தமிழ் தலைவர் தானே தமிழ் தலைவர் தான் நான் ஏதோ தெலுங்கு தாய் வாழ்த்து கேட்ட முடியும் இப்ப எல்லாரும் பாடிட்டு போனாங்க தம்பி அதே விதம் ரெண்டு வரி பாடினா போதும் நீராறும் கடலுடுத்த நிலமறந்தெழிலொழுகும் சரி ஓடல நல்லாதான் பாடுறான் தெளி ஒழுகுலடாழுகும் சரியா சீராறும் பதனமன திவ பரத கண்டமிதில் மறுபடியும் மறுபடி பாடுமா சீராறும் பதனமன திவ என்னம்மா மறந்து வச்சு மறந்து போச்சு அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் மறந்த ஒண்ணு பண்ண முடியாது இருந்தாலும் தம்பி இன்னொரு வாட்டி பாடுவான் சீராறும் சீராறும் பதனமென 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 திகழ் பரத திகழ் பரத கண்ட மிதி கண்ட மிதி நம்ம மாதிரியே பாடுறோம் கொண்ட மிதி கண்ட மிதி கை தடுங்க கை தடுங்க நல்லா பாடிட்டா தம்பி சூப்பர் பாங்க ஊராட்சி தலைவர் இந்த குமார் என்ன யோசிக்கிறான் சொல்லிட்டு தெரியாம இவங்க கூப்பிட்டாங்க நெஞ்சியோட மேடைக்குது அந்த அப்பா இப்படிதான் பாட சொல்லிடும் பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்காப்ல என்ன குமார் நீங்க பாருங்க நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ் பரத கண்டமிதில் அருமையா பாடினீங்க ஒரே ஒரு சிறு பிழை மட்டும் இருக்கு கேளு 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 அதோடதான் சரியா அருமை கேட்டீங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் நீ போலயோ திரும்ப நான் என்ன ஒரு பாடி காமிச்சிடுறேங்க அப்படின்னு நினைக்க வாங்க வாங்க குமாரே வரேன் கடைசியா வரேன் வாங்க நல்லா பக்கத்துல வாங்க நீங்க பாருங்க கோரிக்கை ஒரு சிறிய கோரிக்கை சொல்லுங்க
பிரேயர்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிரேயர்ல பாட சொல்லிடுறாங்க மண்டல உங்களுக்கு வரதுனாங்க நான் வசிட்டு இருக்கேன் திங்கக்கிழமை அலுவலகங்கள்ல வந்து சுதந்திர தின விழா அந்த நேரத்துல அன்னைக்கு தான் அந்த பாட்டை போடுறாங்க அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னா எந்த அரசியல்வர்களையும் முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு தான் உட்காரணும்னு சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்க சுண்டல் கொடுக்கறதுக்கு ஜாக்லேட் கொடுக்கறதுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி ஞாபகம் இருக்கும் நான் சொல்லிட்டு போறேன் நான் பாடிடல சரி பாருங்க நீராடும் கடல் உடுத்த நிறமறந்த செயலுதும் அவர் மறந்துட்டு தான் சொல்லி பாடுறாரு அதனால பாடுறாரு அவரை பாராட்டி தான் ஆகும் நம்ம இல்லையா ஆமா ரைட் அடுத்த வரையில சீராரும் சீராரும் சின்ன சொல்லுமா சீராரும் சீராரும் அப்பதானே மறந்துட்டியா தயசு ஆள உடையா உங்களுக்கு ஒரு கை கட்டுங்க உண்மை சொன்னார் ஒரு கை கட்டுங்க நீங்க இல்ல காலையில சாதகம் பண்ண மறந்துட்டேன் காலையில சாதம் பண்ண மறந்துட்டேன் தண்ணியில சாதம் பண்ண மறந்துட்டா சாம்பார் போட்டு வச்சுக்கோ சாதம் பண்ண மறந்து சாதகமா ஐயோ நீ சாதம் பண்ண மறந்துடுவா எனக்கு வயிறு வசிக்க ஆரம்பிச்சு சரிண்ணே நீங்க நேத்து பண்ணிட்டு போயிடல சாதகம் இல்ல வீட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணதுனால ஒரு வாரமா நான் தான் சாதம் பண்ணிட்டு உனக்கும் தெரியுமா பாப்பா இந்த பிள்ளை கை கட்டுங்க முதல்ல பாரு இந்த ஆள்கிட்ட போய் கேட்க கிடைக்கையா ஏன்ட்ட கேளியா அப்படின்னு நிக்கிறது கொஞ்சம் ஏதாவது சொல்லலாம் உனக்கு கடைசியில் கேட்கணுமா இல்ல உங்க ரெண்டு பேரும் கேட்க முடியல நீராரும் கடல் உடுத்த நிறமறந்தை தெளிவொழுகும் சீராரும் பதம் நீங்க பாக்குறதுலயே ஜர்க்காவீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆரம்பிங்க இங்க போமா அங்க போய் இருக்குதா பாடுங்க நீங்க பாடுங்க பாடுங்க பிரதர் நீராரும் கடல் உடுத்த நிறமறந்து நீங்க பாடுறது நல்லதே இருந்துச்சு நான் அப்படியே உள்ள கோர்த்துக்கிறேன் பாருங்க நீரோரும் கடலுடுத்த நிலமறந்து தெரிவழுகும் ஈராரும் பதனமான திகப்பதை கண்ட முதல் கட்டாயம் இந்த பதம் வந்திருக்கோம் கண்டிப்பா கண்டம் ஆயிடுச்சு ஒன்று மனதே நீங்கள் அனைவரும் அவரோடு ஈடுபட்ட அன்பு தலைவர் குமார் அவர்கள் இப்போது திருத்தை வளர்த்திருந்த என்பது இவர்களை போடிக்கிறோம் வருகிறீர்கள் வாங்க எனக்கு வாங்க நீங்க பாண்ட பிறகு பாப்பா போடுவோம் கடலுடுத்த பாடுறதுக்கு ஒரு திறப்பு வேணுமானே சும்மா எல்லாரும் பாட முடியுமா எல்லாரும் இப்படி பாட முடியுமா நீங்க பாடுங்க செயல் மறந்த செயல் மறந்த பாட்ட மறந்த பாட மறந்த எல்லாத்தையும் மறந்துடும் முடிங்க அடுத்த வரைக்கும் வாங்க சீராரும் சீராரும் அதுக்கடுத்தது கண்டையா கண்டமாயிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால தயவு செய்து பிள்ளைகிட்டே கேட்டு இப்போ நிகழ்ச்சி முடி கை தட்டுங்க குமார் நடந்து கை தட்டுங்க அருமை அருமை பாப்பா உங்க பேர் என்ன சொன்னீங்க சுரபி என்னமா சுரபி சுரபி அற்புதமான பேர் வச்சிருக்காங்க இல்லையா உங்க அப்பா பேர் என்ன அப்பா பேர் என்ன சுந்தரமூர்த்தி அம்மா பேரு முத்துமாரி முத்துமாரி சுந்தரமூர்த்தி வந்திருக்கீங்களா ஏ வந்திருக்கீங்களா கேக்க சுந்தரமூர்த்தி மட்டும் வந்திருக்காரு முத்துமாரி கேக்கங்க வாங்க புக் வாங்க இருக்கோ சரி ஓகே நீ பாருங்க பாப்பா நீராரும் கடலுத்த நிறமறந்த கடிலொழுகும் சீராரும் மதனமன திருப்பழுத கண்டமிது கை கேட்டுங்க எங்க பிள்ளைங்க அருமை அருமை அப்ப பேர் என்ன சொன்ன சுந்தரமூர்த்தியா சுந்தரமூர்த்தியே பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் நல்ல பெரிய அறிவாளி இருக்கப்பல வருங்காலத்துல படிக்க வச்சு நல்ல புதிய படிப்பை படிக்க வச்சு புதிய வேலையை சேர்த்து விடுங்க சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் சொல்லலாம் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது இன்னும் பாருயா முழுசா தெரியுமா வந்த பாடு நீராரும் கடலு மனசிறந்த ராவின் அனல் திருநாளும் கைத்தட்டுங்க
அப்போ வருத்தப்படுவீங்க. நன்றி 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 நன்றி.